Welcome to TNP Preparation. So, the NS series abdan pathinga general studies or series adla vandha new launches on April 2019. So, idu vandha part 1 of the video. So, nama vandha yen new launches vandha paaka porom appadina. So, epdiyum pola previous year question la vandha group 4 2018 la or question ketirupanga. In order to encourage the powerloom sector and help small industries and joint venture launched by the Ministry of Powerloom and Textiles in 2017 call. So, in the scheme vandha October 2017 ல லான்ச் பண்ணிருக்காங்க. Feb 2018 எக்ஸாம்ல வந்து கேட்டிருந்தனால லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து குரூப் 4 2019 எக்ஸாமுக்கு வந்து டார்கெட் பண்ண போறோம். ஸோ மார்ச்ல இருந்து ஆகஸ்ட் வரைக்கும் கவர் பண்ணணும். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து மார்ச் 2019 வந்து நியூ லான்சஸ் பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து ஏப்ரல் 2019ஓடது. ஸோ இதை படிச்சிங்கன்னா என்ன சிலபஸ் கவர் ஆகணும்? யூனிட் டு கவர் கரண்ட் ஈவெண்ட்ஸில் பொலிட்டிக்கல் சயின்ஸில் வெல்ஃபேர் ஓரியன்ட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அண்ட் தர் யூட்டிலிட்டிஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அராப்சாட். ஸோ யூஎஸ்ல ப்ரைவேட் ஸ்பேஸ் ஃப்ளைட் கம்பெனியான ஸ்பேஸ் எக்ஸ் வந்து கமர்ஷியலாக அவத்த அவங்களோட ராக்கெட் ஃபல்கான் ஹெவி ராக்கெட்டில் வந்து சவுதி அரேபியன் சேட்டலைட் அராப்சாட்டை வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யூஸ்வலாக சேட்டலைட் லான்ச்சிங் எப்படி நடக்கும் அப்படின்னா, ராக்கெட் இனிஷியலாக ராக்கெட் போகும், அந்த ராக்கெட்டில் சேட்டலைட் வச்சுருப்பாங்க. ராக்கெட் வந்து டில் சர்டைன் ஸ்டேஜ் வரைக்கும் தான் போகும், அதுக்கப்புறம் அந்த ராக்கெட் வந்து ரிப் ஆஃப் ஆகிடும், டெஸ்ட்ராய் ஆகிடும். பட் சேட்டலைட்டை வந்து கரெக்டாக அந்த ஆர்பிட்டில் வந்து பிளேஸ் பண்ண அப்புறம். ஸோ அப்படி வந்து ஸ்பேஸ் எக்ஸோட ஃபல்கான் ஹெவி ராக்கெட்டில் சவுதி அரேபியாவோட சேட்டலைட் அராப்சாட் வந்து போயிருக்கு. ஸ்பேஸ் எக்ஸ் வந்து யூஎஸோட ப்ரைவேட் ஸ்பேஸ் ஃப்ளைட் கம்பெனி. ஸோ யூஎஸோட யூஎஸ் கவர்மெண்ட்டோட கம்பெனி அப்படின்னா நம்ம வந்து நாசா வந்து சொல்லுவோம். ஸோ ப்ரைவேட் ஸ்பேஸ் கம்பெனி வந்து SpaceX. நெக்ஸ்ட் வந்து எமிரேட்ஸ் இஸ்லாமிக். ஸோ எமிரேட்ஸ் இஸ்லாமிக் அப்படின்றது துபாயில் இருக்க ஒரு பேங்க்கு. ஸோ அவங்க வந்து அவங்களோட பேங்கிங் சர்வீசஸ் வந்து வாட்ஸ்அப்பில் சேட் பேங்கிங் சர்வீசஸ் ஃபார் கஸ்டமர்ஸ் வியா வாட்ஸ்அப்பில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் இஸ்லாமிக் பேங்க் இந்த மாதிரி லான்ச் பண்ணது. நெக்ஸ்ட் வந்து அபுதாபி இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர். ஸோ அபுதாபி இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர் 2019ஓட கெஸ்ட்டாக வந்து இந்தியா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, யுஏஇ. ஸோ இந்த அபுதாபி இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர் வந்து 1981ல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, ஸ்டில் வந்து போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் வந்து கூனி வைசாக்கி. கூனி வைசாக்கி அப்படின்றது என்ன அப்படின்னா, ஜாலியன் வாலாபாத் மசாக்கரை பற்றி நானக் சிங் எழுதின போயம் பஞ்சாபியில் எழுதியிருக்காரு, 100-year-old கிளாசிக் போயம். ஸோ அந்த போயமை வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு புக்கில் வந்து எழுதியிருக்காரு. யார் அப்படின்னா, இந்தியாவோட அம்பாசிடர் யுஏஇக்கு நவ்தீப் சிங் புரி. ஸோ இவர் வந்து நவ்தீப் சிங் புரி, இவர் நான். ஸோ இந்த புக்கோட லான்ச் லான்ச் வந்து யுஏஇயில் நடந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஏஷியாஸ் ஃபஸ்ட்டு பலூன் சேட்டலைட். ஸோ இந்த சேட்டலைட்டை யார் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா, பெரியார் மணியம்மை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி தஞ்சாவூரை சேர்ந்த டீம் ஆஃப் 15 கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த சேட்டலைட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிஷியலாக லான்ச் பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் ஃபெயிலியர் ஆயிருக்கு, பட் செகண்ட் டைம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அதில் வந்து ஒரு யூடியூப் வீடியோஸ் கூட இருக்குது, யூடியூப்பில் போய் பாருங்கள். ஸோ இதோட நேம் என்ன அப்படின்னா, ஸ்கை NSLV நியர் ஸ்பேஸ் லான்ச் வெஹிக்கல் மணியம்மையார் அப்படின்னு அந்த சேட்டலைட் பேர். நெக்ஸ்ட் வந்து NIRF ரேங்கிங். NIRF அப்படின்னா என்னென்னா, நேஷ்னல் இன்ஸ்டியூட் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க். ஸோ இது வந்து பிரசிடென்ட் ராம்நாத் கோயிந்த் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த ரேங்கிங் எதுக்குன்னா, இன்ஸ்டியூட்ஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ்க்கு. ஸோ இதை வந்து HRD மினிஸ்ட்ரி அப்ரூவ் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ரேங்க் 2016ல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, இது 2017, 18, 19. ஸோ வந்து ஃபோர்த் எடிஷன். ஸோ பேராமீட்டர்ஸ் என்ன அப்படின்னா, டீச்சிங் லேர்னிங் அண்ட் ரிசோர்ஸஸ், ரிசர்ச் அண்ட் ப்ரொஃபஷனல் ப்ராக்டிசஸ், கிராஜுவேஷன் அவுட்கம், அவுட்ரீச். ஸோ ஓவரால் ரேங்கிங் பார்த்திங்கன்னா, IIT மெட்ராஸ். ஸோ தமிழ்நாட்டில் தான் நிறைய காலேஜஸ் வந்திருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டி வந்து மேனேஜ்மெண்ட்டில் இன்ஜினியரிங்லலாம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் சைடு சில இன்ஸ்டியூட்ஸ் வந்து அந்த காமர்ஸ் சைடு வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய இன்ஸ்டியூட்ஸ் தமிழ்நாடு சேர்ந்த காலேஜஸ் வந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து வீர் பரிவார் ஆப். ஸோ வீர் பரிவார் ஆப் வந்து 54th வேலட் டே ஆஃப் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ். அந்த டேவை வந்து, ஸோ 54th வேலட் டே ஆஃப் த சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் வந்து என்னைக்கு அப்படின்னா, April 9. ஸோ April 9 அன்னைக்கு பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த் வந்து வீர் பரிவார் ஆப்பை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன அந்த ஆப் அப்படின்னா, அது ஒரு மொபைல் ஆப். சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸோட ஃபேமிலிஸ், அதாவது CRPF பர்சனல் வந்து அவங்களோட டியூட்டியை செய்யும் போது இறந்துருந்தாங்கன்னா, அவங்களோட ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக இந்த மொபைல் ஆப்பை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொபைல் ஆப் வந்து செக்யூராக தான் இன்ஸ்டால் பண்ண முடியும். அந்த
இறந்து போன சிஆர்பிஎஃப் பர்சனலோட ஃபேமிலிஸ் வந்து செக்யூராக தான் இன்ஸ்டால் பண்ண முடியும், ஆப் ஸ்டோரில் இருக்காது. ஸோ அந்த ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபேமிலிஸ்க்கு வந்து ரியல் டைம் அசிஸ்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க வித் ரிகார்ட் டு த அந்த எக்ஸ் கிராஷியா பென்ஷன் பெனிஃபிட்ஸ் எல்லாத்துக்கும். நெக்ஸ்ட் வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஏர்க்ராஃப்ட் யார் டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா, ஏரோஸ்பேஸ் வெஞ்சர் ஸ்டார்டான்ச் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அதோட ஃபஸ்ட்டு ஃப்ளைட் டெஸ்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து வேர்ல்ட் லார்ஜஸ்ட் பிளேன். ஸோ ஸ்டார்டோ லான்ச் அப்படின்றது வந்து யார் ஃபவுண்ட் பண்ணான்னா, மைக்ரோசாஃப்டோட கோஃபவுண்டர் பால் அலன் வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காரு 2011. நெக்ஸ்ட் வந்து INS இம்பால், இந்தியன் நேவி வந்து அதோட கைடட் மிசைல் டெஸ்ட்ராயரை வந்து மஸ்கான் டாக் ஷிப் பில்டர்ஸ் மும்பை, ஸோ இங்கே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டெஸ்ட்ராயர் வந்து யூஸ்வலாக வந்து நேமிங் கன்வென்ஷன் எப்படி இருக்குன்னா, டெஸ்ட்ராயருக்கு வந்து ஆன் பிஹாஃப் ஆஃப் ஸ்டேட் கேபிட்டல் இல்லை பிக் சிட்டிஸ் மேலே வைப்பாங்களாமா. ஸோ நார்த் சிட்டி, தட் மீன்ஸ் அதாவது இம்பால் வந்து நார்த் ஈஸ்டில் இருக்க ஒரு சிட்டி. ஸோ அந்த நார்த் ஈஸ்டில் இருக்க ஒரு சிட்டியில் வச்சது இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம். ஸோ டெஸ்ட்ராயர் வந்து தேர்ட் ஷிப்பு, இதுக்கு முன்னாடி ரெண்டு ஷிப் என்ன அப்படின்னா விசாகப்பட்டினம் மர்மகோவா, அதாவது ப்ராஜெக்ட் 15B லான்ச் பண்ணது இது வந்து தேர்ட் ஷிப்பு. ஸோ நேவல் டிசைன் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க, மஸ்கான் டாக் ஷிப் பில்டர்ஸ் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டெஸ்ட்ராயர் வந்து நம்ம ஸ்டேட் கேபிட்டல் ஆர் பிக் சிட்டின்னு சொல்லும். ஸ்மாலர் ஃப்ரிகேட்ஸ் வந்து மவுண்டைன் ரேஞ்சஸ் ரிவர்ஸ் ஆர் வெப்பன்ஸ் அதோட நேமில் வந்து ஃப்ரிகேட்ஸ்க்கு வந்து நேம் வைப்பாங்க. அதாவது அயான ஷிவாலிக் வந்து ஒரு மவுண்டைன் ரேஞ்ச், த்ரிஷூல் வந்து ஒரு மவுண்டைன் ரேஞ்ச். ஸோ கார்வெட்ஸ் வந்து பர்சனல் வெப்பன்ஸ் மேலே நேம் வச்சு வைப்பாங்க, நேம்ட் ஆஃப்டர். ஸோ INS கெர்பான், INS கஞ்சர். ஸோ வந்து இதுக்கு மூணுத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, டெஸ்ட்ராயர் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இம்பால் வந்து ரொம்ப பெருசாக இருக்கா. ஸோ இது ரெண்டும் வந்து, இது வந்து ஃப்ரிகேட், இது வந்து அதுக்கு அடுத்து கார்வெட். ஸோ சைஸ் படி பார்த்தா டெஸ்ட்ராயருக்கு சைஸ் அதிகமாக இருக்கும், ஃப்ரிகேட்க்கு அதுக்கு கம்மி, அதுக்கப்புறம் கார்வெட். மூணுமே வந்து வார்ஷிப் தான். ஸோ ஸ்பீடு பார்த்தோம் அப்படின்னாலும் டெஸ்ட்ராயருக்கு அதிகமாக இருக்கும், அதுக்கடுத்து ஸ்மாலர் ஃப்ரிகேட், அதுக்கடுத்து வந்து கார்வெட். நெக்ஸ்ட்டு வந்து மலேரியா ஃப்ரீ இந்தியா. ஸோ இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் வந்து மலேரியா எலிமினேஷன் ரிசர்ச் அலையன்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஆன் பிஹாஃப் ஆஃப் வேர்ல்ட் மலேரியா டே. அதாவது வேர்ல்ட் மலேரியா டே April 25 அன்னைக்கு இந்த அலையன்ஸை வந்து ரீச் பண்ணியிருக்காங்க, சாரி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நேஷனல் வெக்டர் டிசீஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராமோட எய்ம் என்ன அப்படின்னா, இந்தியாவை வந்து மலேரியா ஃப்ரீயாக மாற்றணும் பை 2030. நெக்ஸ்ட் வந்து லார்ஜஸ்ட் பவர் ஸ்டோரேஜ் சிஸ்டம் இன் ஏஷியா. ஏஷியாலே லார்ஜஸ்ட் பவர் ஸ்டோரேஜ் சிஸ்டம் வந்து டெஸ்லா வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க ஒசாகா ட்ரெயின் ஸ்டேஷன் ஜப்பானில். எதுக்காக அப்படின்னா, எனர்ஜி டிமாண்டை ரிடியூஸ் பண்ணுறதுக்கும் எமர்ஜென்சி பேக்கப் பவர் வந்து ஜப்பானோட ட்ரெயின்ஸ்க்கு வந்து கொடுக்கறதுக்கும். ஸோ இது லான்ச்டு யாரோட சேர்ந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா, இன் பார்ட்னர்ஷிப் வித் கிண்டோசோ ஜப்பான்ஸ் ஒசாகாவோட ரயில்வே ஆப்ரேட்டர். ஸோ இந்த 7 MW ஹார் சிஸ்டம் வந்து லார்ஜஸ்ட் எனர்ஜி ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட் ஏஷியாவில் மட்டும் இல்லை, ஏஷியா பசிபிக் ரீஜன்லேயே 4th largest அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து நேஷன் வைட் 5G நெட்ஒர்க். ஸோ 5G அப்படின்றது என்னென்னா 5th generation. ஸோ ஃபஸ்ட்டு வந்தது 2nd generation, 3rd generation, 4th generation. ஸோ இது எல்லாமே வந்து ஸ்பீடை குறிக்கிறது. ஸோ ஒயர்லெஸ் டேட்டா இதை ட்ரான்ஸ்ஃபரை தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒயர்லெஸ் டேட்டா ட்ரான்ஸ்ஃபரை வந்து, ஸோ இனிஷியலாக 2G வந்து நம்மளுக்கு வந்து பேசிக்கான ஃபோன் கால் மெசேஜஸ் இதெல்லாம் வந்து கொடுத்தாங்க த்ரூ MMS ப்ரோட்டோக்கால். ஸோ அதோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிதா 3rd generation, அதோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிதா 4th generation வந்திருக்கு. ஸோ யூஸ்வலாக இன்டர்நேஷ்னல் டெலிகம்யூனிகேஷன் யூனியன் வந்து இந்த 5th generation 2G ஸ்பீட் இவ்வளோ, 3G ஸ்பீட் இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க, ஓகேவா. ஸோ இதில் வந்து ஒரு டேர்ம் சொல்லுவாங்க LTEன்னு சொல்லிட்டு, LTE வந்து லாங் டேர்ம் எவல்யூஷன். ஸோ லாங் டேர்ம் எவல்யூஷன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4G ஸ்பீடை வந்து அவங்களோட 4G வந்து இன்டர்நேஷ்னல் டெலிகம்யூனிகேஷன் யூனியன் சொன்ன ஸ்பீடை வந்து மீட் பண்ண முடியல, பட் 3G விட அதிகமாக இருக்குது. ஸோ ஆன் த வே ஆஃப் 4G ரீச் பண்ணுற ஸ்பீடில் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து LTE யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த LTEன்ற டேர்மை யூஸ் பண்ணி மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் வந்து நம்மளை மார்க்கெட் பண்ணுவாங்க. ஸோ யூஸ்வலாக இப்போ வந்து 4G ஸ்பீடை ரீச் பண்ண முடியல, ஸோ அதுக்கு நியர்பையில் நான் இருக்கேன் அப்படின்னா அதுக்கு என்ன நான் நேம் சொல்லுவேன்னா 4G LTE அப்படின்னு சொல்லுவேன். ஸோ LTEயோட எக்ஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் எவல்யூஷன். ஸோ சவுத் கொரியா வந்து அவங்களோட நேஷன் வைட் 5G மொபைல் நெட்ஒர்க் கம்யூனிகேஷனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க.
ஸோ என்ன ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் யூஸ் பண்ணுவாங்கன்னா 600 MHz டு 6 GHz வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த 5th generation தட் மீன்ஸ் 5th generation கொண்டு வரனால என்ன யூஸ் அப்படின்னா இன்ஸ்டன்ட் கனெக்டிவிட்டி 20 times வந்து 4G விட ஃபாஸ்டராக இருக்காமா. ஸோ தட் யூசர்ஸ் வந்து என்டையர் மூவிஸே லெஸ் தென் அ செகண்ட் வந்து டவுன்லோட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வச்சு தான் அவங்க வந்து ஃபியூச்சர் செல்ஃப் டிரைவிங் வெஹிக்கல்ஸை வந்து டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ரீலங்காவோட ஃபஸ்ட்டு சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஃப்ரம் அமெரிக்காஸ் நாசஸ் ஃப்ளைட் ஃபெசிலிட்டி. அந்த சேட்டலைட் பேர் வந்து ராவனா 1. ஸோ சேட்டலைட்டை வந்து யார் டிசைன் அண்ட் பில்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஜப்பானில் டிசைன் அண்ட் பில்ட் பண்ணியிருக்காங்க இன் கியூஷூ இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பை 2 ஸ்ரீலங்கன் ரிசர்ச் இன்ஜினியர்ஸ். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு சேட்டலைட்டுன்றனால ஸ்ரீலங்காவோட என்ட்ரி இன்ட்டு த குளோபல் ஸ்பேஸ் ஸ்டேஜ் ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட் வந்து நேபாளோட சேட்டலைட். நேபாளோட ஃபஸ்ட் சேட்டலைட்டும் ஸ்பேஸில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஃப்ரம் நாசாவோட லான்ச் சென்டர்லேருந்து. இதுவுமே 2 நேபாளிஸ் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க அதே ஜப்பானில் கியூஷூ இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில். அந்த 2 நேபாளிஸ் யாருன்னா அப்பாஸ் மாஸ்கி அண்ட் ஹரிராம் ஸ்ரீதா. நெக்ஸ்ட் வந்து ஏஷியன் டீ அலையன்ஸ். ஸோ 5 க்ரோயிங் அண்ட் கன்சியூமிங் கண்ட்ரீஸ் வந்து ஒரு யூனியன் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சைனாவில் வந்து லான்ச் ஆயிருக்கு இந்த யூனியன். ஸோ அந்த 5 யார் அப்படின்னா இந்தியன் டீ அசோசியேஷன், சைனா டீ மார்க்கெட்டிங் அசோசியேஷன், இந்தோனேஷியா டீ மார்க்கெட்டிங் அசோசியேஷன், ஸ்ரீலங்கா, ஜப்பான். ஸோ இந்த 5 யூனியன் சேர்ந்து ஏஷியன் டீ அலையன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா குளோபல் கன்செப்ஷன் ஆஃப் டீயை வந்து அதிகப்படுத்தணுன்றதுக்காகவும் ஃப்யூச்சர் ஆஃப் ஏஷியன் டீயை வந்து அதோட அஜெண்டா வந்து கொண்டு வரணுன்றதுக்காகவும். ஸோ இந்தியா வந்து 2nd லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் டீ சைனாக்கு அப்புறம், அதே மாதிரி லார்ஜஸ்ட் கன்சியூமர் ஆஃப் டீ வேர்ல்ட்லே. தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியன் ஸ்டேட்லேயே வந்து 3rd லார்ஜஸ்ட் டீ கல்டிவேட்டிங் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ சீரீஸ் இதோட முடியுது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.